அனைவருக்கும் வணக்கம். வினேஷ் போகத், மல்யுத்த வீராங்கனை. ஸோ அவங்கள பற்றின டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாரமாக வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து இறுதி மேட்ச்சில், அதாவது இறுதி போட்டியில் வந்து கோல்டு அப்படி இல்லை சில்வர் கிடைக்க போகுது அப்படின்னு இந்திய மக்களே, அதாவது ஒரு பதக்கம் உறுதிப்பா அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இறுதிப் போட்டி நடக்கிறதுக்கு கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வினேஷ் போகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் நிர்வாகத்தினால் வந்து அதாவது தடை செஞ்சிட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஒலிம்பிக்லேருந்தே. அதாவது அனைத்து போட்டிகளுமே வந்து சூப்பராக வின் பண்ணிட்டு வந்தாங்க. செமிஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உலக சாம்பியனே வந்து வின் பண்ணிவிட்டு ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சாங்க, எல்லாமே ஹாப்பி. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு வினேஷ் போகாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆவலோடு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பங்கேற்றது வந்து 50 கிலோவுக்கு உட்பட்ட அந்த போட்டி. ஸோ மேட்ச் நடங்கிறதுக்கு, இறுதிப் போட்டி தொடங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெயிட் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து அவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால மேட்சை விட்டே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பெருகிச்சு. ஒரு சில வீரர்கள் கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, 100 கிராம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. ஸோ பிடி உஷா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீரர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கூட்டி போயிருக்கிற தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட வந்துட்டு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன இஷ்யூ அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணி நம்மளுடைய பதக்கத்தை வாங்கிறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக வந்து பார்த்தோம், நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடந்தது வந்து அநீதி, அதனால் இதை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணணும், கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அங்கே ஒலிம்பிக்கில் தீர்ப்பாயம் இருப்பாங்க தெரியுமா, தீர்ப்பு நடுவர் நீதிமன்றம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு வந்து வழக்கு தோர்த்துருந்தாங்க. ஸோ இதனை விசாரிக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தரப்பு என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபைனல் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியா சார்பாக கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அந்த கோரிக்கையை வந்துட்டு ஏற்க மறுத்துருச்சு ஒலிம்பிக். ஸோ ஃபைனல் முடிஞ்சிச்சு, ஃபைனல் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வின்னரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, மேட்சை முடிச்சிட்டிங்க, ஆனால் வினேஷ் போகத்துக்கு வந்துட்டு வெள்ளிப்பதக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்தியா சார்பாக வந்து ஒலிம்பிக் தீர்ப்பாயத்தில் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதனுடைய விசாரணை வந்து 2-3 நாளாகவே நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் வந்து 9ஆம் தேதி அதாவது அந்த தீர்ப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, 10ஆம் தேதி வரும்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து வெள்ளிப்பதக்கம் வேணும் அப்படின்னு வினேஷ் போகத் சார்பாக இந்தியா சார்பாக கேட்டிருந்தோம். ஸோ இதனுடைய தீர்ப்பு வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி சண்டே, ஸோ நாளை கழித்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இதுக்குடைய தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள நீதிமன்றம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் தெரியும், அதாவது வினேஷ் போகத்துக்கு வந்து வெள்ளிப்பதக்கம் கிடைக்குமா, இந்தியாவுக்கு இன்னொரு வெள்ளிப்பதக்கம் கிடைக்குமா அப்படின்னு செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். ஸோ அதற்கு முன்னாடி வந்து ரெண்டு தரப்புலேருந்தும் இன்னும் கொஞ்சம் சாட்சியங்கள் ஆதாரங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து கேட்டிருக்காங்க, ஒலிம்பிக் நீதிமன்றத்திலேருந்து. ஸோ அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கிற பணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்த ஒலிம்பிக் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற டீம் வந்து அதுக்குண்டான ஆவணங்களும் திரட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வினேஷ் போகத் சார்பாக வந்துட்டு ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் வாதாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இறுதி முடிவு, செவ்வாய்க்கிழமை வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டம், அதாவது எல்லா போட்டியிலும் வின் பண்ணி ஃபைனல் விளாடாமலே வந்து அவங்கள வந்துட்டு 100 கிராமுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணது அப்படிங்கிறது வந்து நமக்குமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு 100% நமக்கு வந்து தெரியாது. ஸோ இருந்தாலும் இதுக்குடைய தீர்ப்பு வந்து 2 நாளில் வரப்போகுது. இந்தியாவுக்கு ஏற்கனவே வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்துட்டு ஈட்டி இருதலில் வந்து சில்வர் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனு பக்கர் அப்படின்னு ஒரு 5 வெண்கலம் ஒரு வெள்ளி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு இன்னொரு வெள்ளி கிடைக்குமா அப்படின்னு செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க வினோத் போகத்தவர்கள். அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் கொடுத்துருக்காங்க, சட்ட போராட்டங்கள் அதிகம் நடத்தி ஒலிம்பிக்லேயே இவங்க பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலும் வந்து பங்கேற்று கிட்டத்தட்ட இறுதிப் போட்டி வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம வந்துட்டு சாமியை கும்பிட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்தியாவுக்கு இன்னொரு வெள்ளிப்பதக்கம் கிடைக்குமா கிடைக்காதா என்று. நன்றி, வணக்கம்.